இப்போ நம்ம மனதுக்குள்ளே போகலாம். மனதுக்குள்ளே போயிட்டு மனது எப்படி, மனதில் என்னென்ன முக்கியமான அங்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அங்கங்கள் வந்து அதோட இயல்பு என்ன, அதோட இயல்பிலிருந்து மாறி வேலை பார்க்கும்போது. எப்போவுமே நம்ம வந்துட்டு மிகினும் குறையினும் நோய் என்று கூறுவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி, கொஞ்சம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு பிரச்சனை, கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு பிரச்சனை. அப்படி ஜாஸ்தியாக யூஸ் பண்ணும்போது எங்கே இடிக்குது, கம்மியாக யூஸ் பண்ணும்போது எங்கே இடிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கப்புறம் பிரவாகமில் நம்ம என்ன சொல்கிறோம், இதுக்கும் இந்த மனதோடைய இயல்புக்கும் எப்படி தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வாட் டு வி டேக் அவே, இந்த இதுக்கப்புறம் நம்மளுக்கு லைஃப்பில் டிசிஷன் எடுக்கும்போது என்னென்னலாம் நம்ம உபயோகப்படுத்தணும், என்னென்னலாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி மூணு டிவிஷனாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மனதுடைய வெவ்வேறு அங்கங்கள். மனது எப்படி இயங்குது அப்படின்னா, இந்த மனது வந்து சூக்ஷ்மமாக இருக்குது, அதாவது ஃபிசிக்கலாக இல்லை. நம்ம உடம்பு வந்து ஃபிசிக்கலாக நம்மளுக்கு தெரியுது, ஓகே. மனது வந்து இருக்கிறது தெரியாமல், காற்று எப்படி கண்ணுக்கு தெரியாதோ அந்த மாதிரி ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குது. இந்த மனதுக்கு எப்படி நம்மளுக்கு வந்து சிக்னல் வருதுன்னா, நம்மளுடைய ஐம்புலன்கள் வழியாக, நம்மளோட ஞானேந்திரியங்கள்னு சொல்கிறோம், கண், வாய், மூக்கு, தோல், இந்த மாதிரி ஐம்புலன்கள் வழியாக மனதுக்கு வெளி உலகத்துடைய தகவல் தெரிவிக்கப்படுது. இந்த மனதுக்குள்ளே என்னென்ன வெவ்வேறு அங்கங்கள் இருக்குதுன்னா, இந்த புற மனதுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து இந்த புலன்கள் வழியாக வரக்கூடிய சிக்னல்ஸை ஒருங்கிணைக்குது. அதுக்கப்புறம் அறிவுன்னு இருக்குது, அது இன்டெலெக்ட்னு நம்ம சொல்கிறோம். அந்த இன்டெலெக்ட் வந்து அந்த கிரகிச்ச அந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே அடையாளம் கண்டுக்குது, ஓகே இது லைட்டு, இது வந்து சேரு, இந்த மாதிரி ஆடியன்ஸ் உட்காந்துட்ருக்காங்கன்னு ஒன்று ஒன்றுத்துக்கும் அதுக்கு தெரிஞ்சதுக்கு லேபிள் கொடுக்குது, தெரியாததுக்கு இது ஏதோ இருக்குது எனக்கு தெரியல, இது வரைக்கும் கலெக்ட் பண்ணதை வச்சு சொல்லுது. இது எல்லாத்தையுமே அது நினைவு அப்படிங்கிற அந்த ஒரு மெமரிக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுருக்கு. நம்ம எப்படி கம்ப்யூட்டரில் இல்லை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, ஹார்ட் டிஸ்கில் இல்லை எங்கேயா சேவ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே நினைவில் சேகரிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய புற மனது, நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய நினைவு, இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா, சித்தம்னு சொல்லக்கூடிய ஒரு மைண்ட் ஃபீல்டு, அதாவது ஒரு மனதுடைய வடிவத்தில் இதெல்லாமே வெவ்வேறு அங்கங்கள். இப்போ எப்படி நம்மளுக்கு புற உறுப்புகள் இருக்குது, கை, கால், கை ஒரு வேலை பண்ணுது, கால் ஒரு வேலை பண்ணுது, வாய் ஒரு வேலை பண்ணுது, இந்த மாதிரி உடல் அங்கங்கள் உறுப்புகள், ஓகே இதெல்லாம் எப்படி ஒரு ஒரு வேலை பண்ணுதோ அந்த மாதிரி இது சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய, அதில் வந்து தனியாக பிரித்து இதுதான் அறிவு இதுதான் புற மனதுன்னு தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஆனால் அதை வந்து லாஜிக்கலாக நம்ம அதோடய இயல் அதோட செயல்பாடை வந்து நம்ம பிரித்து நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அதை பிரித்து வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சித்தம்ங்கிறது எப்படி அப்படின்னா, ஒரு கண்டெய்னர், ஓகே. இப்போ எப்படி நம்மளுடைய ஃபிசிக்கலாக நம்ம வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கோம், ஃபிசிக்கல் நம்மளுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிலாம் வெவ்வேறாக இருக்குது, அதே மாதிரி நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்பர்ட்டி, நம்மளுக்கு டக்குன்னு கோவம் வரக்கூடிய ஆசாமியாக நம்ம இருக்கலாம், இல்லை ரொம்ப பொறுமையான பர்சனாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஜோவியலான பர்சனாக இருக்கலாம், இல்லை நம்மளோட இயல்பை ஒரு ஒருத்தங்களோட தொடர்பு கொள்ளும்போது ஒருத்தங்க கிட்டே நம்ம ரொம்ப ஜோவியலாக இருக்கலாம், இன்னொருத்தங்க கிட்டே நம்ம ரொம்ப அதே ஜோவியல்னஸ் நம்மளால் இன்னொருத்தங்க கிட்டே எக்ஸிபிட் பண்ண முடிய மாட்டேங்குது, காமிக்க முடிய மாட்டேங்குது. இது ஏன் அப்படின்னா, இப்போது ஒரு இந்த ப்ராப்பர்ட்டிலாம், இந்த நம்மளுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி மாதிரி நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்பர்ட்டி, நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் ஸ்பேஸ், நம்மளுடைய இந்த சித்தம்ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு எப்படி ஒரு நிறைய இந்த கெமிஸ்ட்ரியில் எலிமெண்ட்ரி டேபிளில் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஒன்றுத்துக்கும் ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கும், இருக்கிற மாதிரி இப்போ நம்மளுக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது. அந்த ஒரு பதார்த்தம் இன்னொரு பதார்த்தத்தோட தொடர்பு கொள்கையில் ஒரு ப்ராப்பர்ட்டி வெளியில் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கால்சியமும் கார்பனும் ரியாக்ட் பண்ணும்போது கால்சியம் கார்பனேட் வருது, கால்சியமும் வேறு ஏதாவது காப்பரும் ரியாக்ட் பண்ணும்போது வேறு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வரும், இதோட ரியாக்ட் பண்ணும்போது வேறு ஒரு இயல்பு வருது, இன்னொரு பொருளோடு ரியாக்ட் பண்ணும்போது வேறு ஒரு
பொருள் வருது. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நொடியும் நமக்குள்ள ஏற்படக்கூடிய ஒரு அனுபவத்திற்கு பிரதிபலிப்பாக ஒரு ரெஸ்பான்ஸாக ஒரு ரியாக்ஷன் மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி புற விஷயங்கள் நம்மளுடைய புலன்கள் வழியாக நமக்குள்ள சிக்னல்ஸ் வருது. வந்த சிக்னலுக்கு நொடிக்கு நொடி இம்மீடியட்டாக நமக்குள்ள ஒரு ரியாக்ஷனும் ரெஸ்பான்ஸும் வருது. அது எங்கே வருதுன்னா அது நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி, நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய சித்தத்தில் இது நடக்குது. ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்ட் பார்த்துருக்கோம். கான்ஷியஸ் மைண்ட் என்ன மெயினாக பண்ணுது, புலன்கள் வழியாக வரக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து, இப்போது விஷுவல் மட்டும் தெரியலாம், ஆடியோவும் கேட்கலாம், விஷுவலும் ஆடியோவும் ஒன்றா கேட்குற மாதிரி, தனித்தனியாக கேட்காம ஒன்றா பார்க்குற மாதிரி நம்ம வடிவமைஞ்சிருக்கு, ஒருங்கிணைச்சு இன்டெக்ரேட் பண்ணி கொடுக்குது. இந்த கொடுத்ததை வந்து இன்டெலெக்ட் வந்து அடையாளம் கண்டுக்குது. அடையாளம் கண்ட உடனே அந்த இடத்துல அதை நொடிக்கு அதே நொடியில் என்ன நடக்குது, நம்மளுக்குள்ள ஒரு ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸ். நம்மளுக்கு அது ஒரு ஒரு ஸ்வீட் எடுத்து வாயில் வைக்கிறோம், அந்த டேஸ்ட்டை உடனே கான்ஷியஸ் மைண்ட் உள்ள சொல்லுது இது ஸ்வீட்டு அப்படின்ட்டு. உடனே இன்டெலெக்ட் அதை ஐடென்டிஃபை பண்ணிடுது, இது என்ன மாதிரி ஸ்வீட்டு, இது குலாப் ஜாமுன் அப்படின்னு சொல்லுது. ஓகே, அது நினைவோடு தொடர்பு படுத்தி இந்த குலாப் ஜாமுன் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்குது, இதே நேத்திக்கு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தியாக இருந்தது, நேத்திக்கு சாப்பிட்டது இன்றைக்கி விட நல்லா இருந்தது, ஏதோ ஒன்று கம்பேரிசன் போனதோட அனுபவத்தை ரெக்கார்டை மேலே எடுத்துகிட்டு வருது. அது எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, இப்போ எப்படி என்ன அனுபவம் இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த சித்தத்தில் வரக்கூடிய ரெஸ்பான்ஸும் உடனுக்குடனேயே ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, இது வந்து ஒரு தட்டு, ஒரு ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரியாக்ஷன். Thank you.